ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீரேறிய உப்புக்கள். அதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நீரேறிய உப்புக்கள், அதோட பொது பெயர் அயுக்பாக் பெயர் மூலக்கூறு வாய்ப்பாடு. இதுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீலவிரியால் அப்படின்னா மயில் துத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மயில் துத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்தோம், நீலவிரியால் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு அதோடய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து CESO4 5H2O அந்தமாரி கொடுக்கலாம். இல்லை அயுப்பாக் பெயர், இப்போ மயில் தூத்தம் அப்படிங்கிறது காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட், இப்படிலாம் மாற்றி மாற்றி கேள்வி கேட்கலாம். அதனால் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம தெளிவாக வச்சுக்கணும். இந்த ஏரியாவில் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபாரஸ்ட் எக்ஸாமில் கூட கொஸ்டிங் வந்து வந்திருக்கு, சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டிங் ஏரியா தான். அதனால தான் இந்த நீரேறிய உப்புக்கள் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது மயிலெலாம் பார்த்தோம்னாக்க நீல நிறத்தில் தான் இருக்கும், சரிங்களா? மயில் வந்து நீல நிறத்தில் தான் இருக்கும், சரிங்களா? மயில் நீல நிறத்தில் தான் இருக்கணும், இதை நான் வச்சுங்க, சரிங்களா? அதில் இப்போ மயிலெலாம் பாவம் இல்லைங்களா, அதை கொன்றுறாங்க, அதனால் காப்பாற்றுன்னு நான் வச்சுங்க, சரிங்களா? மயிலெலாம் அது வேலி போட்டு அந்த மாரிலாம் கொன்றுறாங்க இல்லையா, கரண்ட் வேலி, அதனால் மயிலை காப்பாற்றணும், மயிலை காப்பாற்றணும் அப்படின்னு நான் வச்சுங்க, சரியா? காப்பர் அப்படின்னா செய்யு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதேமாரி பென்டா, பென்டாங்கிறது பெண் அஞ்சு, சரிங்களா? பென்டானா அஞ்சு, சரிங்களா? பெண்ணு என்ன பண்ணுவோம், அஞ்சு ரூபா கொடுத்து தானே வாங்குகிறோம், பெண்ணா அஞ்சு ரூபா கொடுத்து தான் வாங்குகிறோம், சரிங்களா? இந்த இது டேரெக்டாக நீங்கள் அஞ்சலி மயில் மாரி இருக்கான்னு கூட நான் வச்சுக்கலாம், சரிங்களா? அஞ்சலி மயில் மாரி இருக்கான்னு நான் வச்சுங்க, சரிங்களா? மயில் வந்து பாவங்க, அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்சம் உப்பு, சரியா? எப்சம் உப்பு, இதை வந்து அயுப்பாக் பெயர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், சரியா? மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டா, ஹெப்டானா ஏழு, சரிங்களா? மெக்னீசியம் அதனால தான் எம்ஜின்னு போட்டுருக்காங்க, MgSO4 7H2O, சரியா? 7H2O. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும், சரிங்களா? எப்போ பார்த்தாலும் மேக்கப் தான், எப்போ பார்த்தாலும் மேக்கப் தான், எப்போ பார்த்தாலும் மேக்கப் தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஜிப்சம், சரிங்களா? ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், சரிங்களா? இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சோம் அப்படின்னா, அதாவது இப்போ கால் சட்டெல்லாம் பார்த்தோனாக்க என்ன பண்ணுவாங்க, ஜிப்பு வச்சுருக்காங்களா இல்லையா, கால் சட்டையில் ஜிப்பு வச்சுருக்காங்க. எத்தனை வச்சுருக்காங்க, ரெண்டு வச்சுருக்காங்க, சரிங்களா? எத்தனை இருக்கும் கால் சட்டுனா, ரெண்டு ஜிப்பு இருக்கும், சரிங்களா? அதுதான் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். இது எல்லாத்துக்கும் காமனாக தான் வரும், அதனால தான் இதை நான் சொல்லலை, சரிங்களா? எல்லா இதுலேயுமே பார்த்தோன்னாக்கா சல்ஃபேட் டைஹைட்ரேடுங்கிறது சேமாக தான் வரும். இந்த நம்பருக்காக மட்டும் சிலது டையே ஹெப்டா பென் இது மட்டும் தான் மாறும், மற்றபடி இந்த ஹைட்ரேட்டு சல்ஃபேட்டு இதெல்லாம் காமனாக தான் வந்திருக்கு. அதனால் அதை நான் சால்கட்டில் சேர்க்கலை, சரிங்களா? அதாவது கால் சட்டையில் ஜிப்பு ரெண்டு இருக்குது, சரிங்களா? அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து வந்துட்டு பச்சை விரியால், சரியா? பச்சை விரியால் அப்படின்னா இரும்பு சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட், சரிங்களா? இரும்பு சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட். இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது பச்சை மனிதன் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து பச்சை மனிதன் படத்தில் வந்துருவாங்க, அவர் உடம்பும் நல்லா இரும்பு மாதிரி இருக்குது, சரியா? பச்சை மனிதன் படத்தில் அவரோட உடம்பு இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுங்க. எஃப்இ அப்படின்னா இரும்பு, சரிங்களா? இந்த பேசிக்கான அதோட சிம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க, சரிங்களா? காப்பர்னா என்ன, மெக்னீசியம்னா என்ன, கால்சியம்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக்கான சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளை விரியால், சரிங்களா? வெள்ளை விரியால் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்.
சரிங்களா. ஜிங்க் அப்படின்னா ஜெட்டுன்னா ஜிங்க் தெரியும் சரிங்களா, துத்தநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஜிங்க்னா துத்தநாகம் சரிங்களா. ஜெட்டன் SO4 7 H2O சரியா, அங்கே ஹெப்டாங்கிறதுனால அங்கே 7 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, அதாவது நம்ம சிங்கி அடிக்கும், சிங்கி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சிங்கி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம கண்ணெலாம் வெள்ளை பூத்து போயிருமா இல்லையா, சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா வெள்ளை பூத்த மாதிரி ஆயிரும் இல்லைங்களா, மயக்கம் வர மாதிரி இருக்கிறப்ப வெள்ளை பூத்த மாதிரி தெரியும் சரிங்களா. சிங்கி அடிக்கும்போது எல்லாம் வெள்ளையாக தான் தெரியும் சரிங்களா, சிங்கி அடிக்கும்போது எல்லாம் வெள்ளையாக தெரியும் சரியா, சிங்கி அடிக்கும்போது வெள்ளையாக தெரியும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.